செய்தியாளர்கள்கிட்ட தன்னோட தந்தையை நினைச்சு க்ருணால் பாண்டியா மனமுருகியது இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. இங்கிலாந்துக்கு எதிரான மொத ஓடிஐ மேட்ச்ல இந்தியன் டீம் 317 ரன்கள் அடிச்சாங்க. தன்னுடைய மொத இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு க்ருணால் பாண்டியா. டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து டீம் கேப்டன் இயன் மார்கன் பவுலிங் சூஸ் பண்ணாரு. டாப் ஆர்டர்ல ஷிகர் தவனும் கேப்டன் விராட் கோலியும் நல்லா விளையாடினாங்க. கடைசி இந்த மேட்சை டேர்ன் பண்ணதே கேஎல் ராகுலும் க்ருணால் பாண்டியாவும் தான். கடைசி நேரத்துல பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சாங்க. டெபியூ மேட்ச்லேயே காட்டடி அடிச்சாரு க்ருணால் பாண்டியா. 31 பந்துகள்ல 58 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதுல 7 பவுண்டரி 2 சிக்ஸஸ் அடங்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் க்ருணால் பாண்டியா தன்னோட அரைசதத்தை பத்தி பேச அழைக்கப்பட்டாரு. அப்ப அவரு தன்னோட அரைசதத்தை மறைந்த தந்தைக்கு அர்ப்பணிக்கிறதா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தந்தையை நினைச்சு வருத்தப்பட்டாரு. அவர் பாசத்தால பேச முடியாம திணறினாரு. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் ஹர்திக் பாண்டியா அவரை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னாரு. இந்த வீடியோ பாக்குறவங்களை மனமுருக வச்சிருக்கு. இந்த மேட்சுக்கு முன்னாடி கூட க்ருணால் பாண்டியாவுக்கு அவருடைய தம்பி ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமுடைய கேப்பை வழங்கினாரு. அப்பவே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு க்ருணால் பாண்டியா. தன்னோட தம்பியை கட்டி பிடிச்சி நன்றி சொன்னாரு. அதே மாதிரி இறந்த அவருடைய தந்தைக்கு கேப் மூலமா மரியாதை செலுத்தினாரு. இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்த்து பக்கத்துல இருந்த இந்தியன் பிளேயர்ஸும் பூரி போயிட்டாங்க.